ஜோதிடத்தை நம்பி காதலனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த இளம்பெண் கரிஷ்மா காவல் நிலையத்தில் இருந்தபோது கழிவறைக்கு பயன்படுத்தப்படும் கிருமி நாசினி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், மாணவி தற்போது காவல் நிலையத்திலே தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார், அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது கடந்த 25ஆம் தேதி கேரளா மாநிலம் தமிழக கேரள எல்லை குமரி மாவட்ட எல்லை பகுதியான பாறசாலை பகுதியைச் சேர்ந்த ஷாரூன் தாஜ் என்ற கல்லூரி மாணவன், இவருக்கும் 5 கிலோமீட்டர் தொலைவில் காரக்கோணம் பகுதியில் உள்ள கிரீஷ்மா என்ற பெண்ணுக்கும் இடையே காதல் நிலை வந்தது. இந்நிலையில் கிரீஷ்மா வீட்டிற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிரீஷ்மா ஷாரூன் தாஜை வரவழைத்து அங்கு அவருக்கு கஷாயத்தில் விஷங்களை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அங்கு விஷம் குடித்த பின் கைப்பாக தசப்பாக இருந்ததால் தொடர்ந்து கிரீஷ்மா ஜூஸ் கொடுத்ததாகவும், வெளியே வந்து காத்திருந்த நண்பர் முன்னால் வாந்தி எடுத்த போது நண்பர் கேட்டபோது கசப்பாக இருந்தது, ஜூஸ் கொடுத்தது, அதனால் வாந்தி எடுத்தது என்று கூறி வீட்டுக்கு சென்று சில மணி நேரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஷாரூன் தாஜ் கடந்த 25ஆம் தேதி உயிரிழந்தார். இது இந்நிலையில் உறவினர்கள் இந்த உயிரிழப்புக்கு சந்தேகம் கூறி பாறசாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்து இது கிரீஷ்மா வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷம் கலந்த ஜூஸ் கொடுத்ததாகவும் அதனால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் கூறி புகார் அளித்தார். அதனால் பாறசாலை காவல்துறை வந்து இது விசாரணை மெத்தனமாக கொண்டு சென்ற நிலையில் இந்த வழக்கானது மாவட்ட திருவனந்தபுரம் மாவட்ட கிரைம் பிரான்ச் தனிப்படை இந்த விசாரணை மேற்கொண்டு வந்தது. நேற்று வந்து கிரீஷ்மாவை மற்றும் கிரீஷ்மாவின் தாய் தந்தையை விசாரணைக்காக அழைத்து சென்று திருவனந்தபுரம் எஸ்பி ஆபீஸில் வைத்து நடத்திய விசாரணையில் கிரீஷ்மாவை இந்த வாக்குமூலம் அளித்தார். அதாவது கஷாயத்தில் விஷம் கலந்து ஷாரூன் தாஜுக்கு கொடுத்ததாகவும் தனது காதலை விட்டு பின்மாற வலியுறுத்தியும் கேட்காமலும் அதுபோன்று ஜோதிடம் பார்த்த போது முதல் கணவன் இறக்கும் என கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால் திட்டமிட்டு ஷாரூன் தாஜை வீட்டில் வரவழைத்து விஷம் கொடுத்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் கிரீஷ்மாவை தற்போது நெடுமங்காடு காவல் நிலையத்தில் விசாரணை கைதியாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் நெடுமங்காடு காவல் நிலையத்தில் பாத்ரூமில் வைக்கப்பட்டிருந்த அந்த கீழநாசினி குளிநாசினியை குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். தொடர்ந்து நெடுமங்காடு போலீசார் வந்து கிரீஷ்மாவை திருவனந்தபுரம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது கிரீஷ்மா சிகிச்சை பெற்று வருகிறார். இதுவரை இந்த நிகழ்ச்சிங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறை விசாரணை எடுத்து கூடுதல் விசாரணை நடத்த வேண்டும் என போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது கிரீஷ்மா காவல் நிலையத்திலே தற்கொலை முயற்சியது திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நிலம் நிலை வந்து கவலைக்கிடம் இல்லை என்று மருத்துவர்கள் கூறப்பட்டதாகவும் தற்போது தெரிய வருகிறது. காயத்ரி, நன்றி. சஜயகுமார் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்கார். சர்தார் வல்லபாய் பட்டேலின்